இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பார்லி சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்லி அரிசியை வச்சு இன்றைக்கி நம்ம சூப் பண்ண போகிறோம். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இந்த பார்லி சூப் பண்ணுறதுக்கு நான் பார்லி அரிசி 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கும், பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரி இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கழுவிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன செம்புட்டை ஒரு செம்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுறேன். அடுப்பில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 5 விசில்னால் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ப்ரெஷர் தானாக அடங்கிருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். 5 விசில் வச்சுருக்கிறதுனால இது நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை பாதி மட்டும் எடுத்து மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாதி அரைச்சி சேர்க்க போகிறோம், பாதி வந்து அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கணும் இந்த தண்ணியோட. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பட்டர் சேர்த்து செய்ய தேவையில்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் பட்டர் சேர்த்து செய்கிறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் 10 பல் பூண்டு எடுத்து அதை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் என்னோடய கைட்ட 1 கைப்பிடி அளவுக்கு கேரட், 1 கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ காய் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பானல கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பார்லி அரிசியை சேர்த்துடலாம். நான் தண்ணியோடு ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற பார்லி அரிசியை சேர்த்துட்றேன். இதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது சூப்பு நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி சேர்த்த பார்லி அரிசி கட்டியாக இருக்கும். அதை நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் வைக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு கட்டி இல்லாமல். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்ம இதை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு 1 கொதி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் மல்லி இலை போட்டுடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு பொடிசாக நறுக்கிறேன். மல்லி இலை தூவி விட்டுக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நமக்கு சூப் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பார்லி அரிசியில் சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.
இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.